இந்தியன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ் எப்படி வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கும், அதே மாதிரி இந்தியன் இங்கிலீஷும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷை விட கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ரீசன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் மல்டி கல்ச்சுரலிசம் இந்தியா. ஸோ மல்டி கல்ச்சுரலிசம் அது ஒரு இம்பேக்டு, அதே மாதிரி மல்டி லிங்குஸ்டிக் ஆஸ்பெக்ட் அப்படின்றதும் ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணுற பீப்புளும் இருக்காங்க, அதே மாதிரி நிறைய லாங்குவேஜை தங்களோட மதர் டங்காக வந்து வச்சுருக்க பீப்புளும் இருக்காங்க. ஸோ அதனாலேயே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் ப்ரனன்சியேஷன் பிரிட்டனுக்கும் இருக்க ப்ரனன்சியேஷனுக்கும் இந்தியாவோட ப்ரனன்சியேஷனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தர் இஸ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் காயின் அவர் ஓன் வேர்ட்ஸ், நம்ம நிறைய நியூ நியூ வேர்ட்ஸ் நம்ம காயின் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் லைக் டிஃபன் பாக்ஸ். ஸோ டிஃபன் பாக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு ஆத்தென்டிக்காக பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டாகட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பூட், காரில் இருக்கும் இல்லைங்களா பூட். ஸோ பூட் அப்படின்னா வந்து ஹூட் அது மாதிரிலாம் இருக்கும். நம்ம இந்தியன் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷோட ஆர்கியாயிக் ஃபார்ம் டிக்கி அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நம்மளோட யூசேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எது எது மாதிரியான வேர்ட்ஸ்லாம் டிஃபர் ஆகுது அண்ட் இங்கிலீஷ் இந்தியாவில் யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேசிலெக்ஸ் இருக்கு. அது என்ன பேசிலெக்ஸ்? இப்போ நம்ம டயலக்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனில் பேசுகிற ப்ரனன்சியேஷன் ஒவ்வொரு ரீஜனில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அதை டயலக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பேசிலெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலான இங்கிலீஷ் இங்கிலீஷோட கிராமட்டிக்கல் யூசேஜ் எல்லாம் இல்லாமல் ப்ராப்பர் ப்ரனன்சியேஷன் இல்லாமல் சிம்பிளாக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பட்லர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவன் பட்லர் இங்கிலீஷ் பேசுகிறான்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட்லர் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நார்மலாக ரிஃபைன்டு பீப்புள் இப்போ உங்களை மாதிரியான பீப்புள் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் ஒரு பட்லர் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா தேர் குட் ஹாவ் பீன் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரனன்சியேஷன் யூசேஜ் ஆஃப் வெக்கேபுலரி அதே மாதிரி டெப்த் ஆஃப் வெக்கேபுலரி இது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஃபைன்டு இங்கிலீஷ் நம்ம இதில் சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லைங்களா மிட்லேண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு. நம்ம மோர் ஆர் லெஸ் அந்த மிட்லேண்ட் இங்கிலீஷோட ப்ரனன்சியேஷனுக்கும் மிட்லேண்ட் இங்கிலீஷோட கிராமர் ஸ்ட்ரக்சருக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து வி கோப்பம் சரிங்களா. பட் பட்லர் இங்கிலீஷ் அப்படின்றது கிராமரில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. யூ கம் வை கம் எஸ்டர்டே நோ கம் அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பட்லர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பட்லர் இங்கிலீஷ் நம்ம இந்தியாவில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பட்லர் இங்கிலீஷ் மாதிரி நம்ம நிறைய டெர்மினாலஜிஸ் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ்வாலா இங்கிலீஷ். பாக்ஸ்வாலா இங்கிலீஷ் அப்படின்னா நிறைய சிட்டிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பாக்ஸ்வாலா இங்கிலீஷ் அந்த மாதிரி நிறைய பேசிலெக்ஸ் கம்பேரிட்டிவ்லி டு அதர் லாங்குவேஜஸ் we try that and we give our own try in these kind of formats appdin paakrom. So indian english la namma how indian english is different from other forms of english american english agattum british english agattum adukkum indian english kum enna difference indian english la iruka special characteristics alla enna adhe mari namma navakkana sila grammatical structure normala iruka grammatical structure illama நம்ம நமக்கு நான் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐஎன்ஜி யூசேஜ் ஆஃப் ஐஎன்ஜி ஐ எம் கம்மிங் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ ஐ எம் கோயிங் தேர் ஐ எம் ஐ எம் கோயிங் டு த சர்ச் ஐ எம் ஈட்டிங் அ சாண்ட்விச் இந்த மாதிரி இந்த ஐஎன்ஜி ஃபார்மோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியன் இங்கிலீஷில் அதிகம். வென் இட் கம்ஸ் டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஆர் அமெரிக்கன் இங்கிலீஷ் தே டோன்ட் யூஸ் டூ மச் ஆஃப் ஐஎன்ஜி வேர்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரியான சில கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இப்போது இந்தியன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்குமான சில டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரங்க்
பூட், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ட்ரங்க் அப்படின்னு சொல்றது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பூட் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இங்கிலீஷ்ல நம்மளும் பூட் அப்படின்ற யூசேஜ் யூஸ் பண்றோம், ஆனா மோர் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா டிக்கி, கார்ல டிக்கி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, கார்ல டிக்கில இருந்து லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் சைக்கிள், சைக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்லையும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லையும் பைக், பைசிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம வெறுமனே சைக்கிள் மட்டும் தான் சொல்கிறோம். அண்ட் கெமிஸ்ட், கெமிஸ்ட்டுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃபார்மசி, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃபார்மசின்ற யூசேஜும் இருக்குது, கெமிஸ்ட்ன்ற யூசேஜும் இருக்குது, ஆனால் நம்ம கெமிஸ்ட்ன்னெலாம் எக்ஸாக்டெல்லாம் சொல்கிறது நம்ம மெடிக்கல் ஷாப் தான் சொல்கிறோம். சரிங்களா, மெடிக்கல் ஷாப் வேலை முடிஞ்சது. அதே மாதிரி பிக்சர், அங்கே மூவி, பிரிட்டிஷில் ஃபில்ம். லேடிஸ் ஃபிங்கர், லேடிஸ் ஃபிங்கர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ வெஜிடபிள், அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ரா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் அது ஆக்ரா. வென் இட் கம்ஸ் டு பிரிஞ்சால், பிரிஞ்சால் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் எக் பிளான்ட், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆபர்ஜீன். நம்பர் பிளேட், லைசன்ஸ் பிளேட், நம்பர் பிளேட். ஆக்சிலரேட்டா, கேஸ் பெடல், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் ஆக்சிலரேட்டா. ஃபுட் பாத், அமெரிக்கன் இங்கிலீஷில் அது சைடு வாக், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா பேவ்மெண்ட்டா. ரப்பர், அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா எரேசா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் ரப்பர் ஆர் எரேசா. ஃபிங்கர் சிப்ஸ் அல்லது நம்ம சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சிப்ஸ். அண்ட் இந்தியன் இங்கிலீஷில் பயோடேட்டா, அமெரிக்கன் இங்கிலீஷில் அது ரெஸ்யூமே, ரெஸ்யூமே, ரெஸ்யூம் இல்லை ரெஸ்யூமே, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கரிக்குலம் வீட்டே. ஓகே, ஸோ அந்த வேர்டை ரெஸ்யூமே அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணும். ரெஸ்யூம்ன்றது ஒரு ஒரு வேர்க் வந்து அப்படியே பாதியில் நிற்கிது, அதை கண்டினியூ பண்ணுறது தான் ரெஸ்யூம். ஓகே, ஸோ இது ரெஸ்யூமே. ஸோ இந்த மாதிரி நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷும், நார்மலாக நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷும் பிரிட்டிஷ் இங்கிலீஷும் ஹவு தே ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்றத ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன அப்படின்னா, ஹவு சம் வேர்ட்ஸ் இன் இந்தியன் இங்கிலீஷ் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தீஸ் டூ திங்ஸ், அண்ட் ஹவு இந்தியன் இங்கிலீஷ் இஸ் கம்பேரிட்டிவ்லி ரிலேட்டிவ் டு தீஸ் டூ, பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் இங்கிலீஷ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆஸ் சூன் அஸ் வி காட் இண்டிபெண்டன்ஸ், ஸோ இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்து இந்த இம்பேக்ட் ஆஃப் இங்கிலீஷ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. இங்கிலீஷ் education system which was defined by Macaulay, அவர் என்ன சொல்றாரு அப்படினா, இங்கிலீஷ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லாங்குவேஜ் ஆக பார்க்கப்பட்டுச்சு அந்த டைம்ல, ஈவன் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா, இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படினா ரிபப்ளிக் ஆஃப் இந்தியால வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லாங்குவேஜ் ஆக பார்க்கப்படுது. இந்தியால வந்து பார்த்தோம் அப்படினா இட் இஸ் எஸ்டிமேட்டட்லி அரௌண்ட் 30 மில்லியன் பீப்புள், which is 4% of people regularly use English, making India the third largest English speaking country in the world. So we have to be very proud that we are the third largest English speaking country in the world, around 30 million people. And English is the associate official language of India. So nammoda constitution paathona இங்கிலீஷ் வந்து இணைப்பு மொழியாக 1969 வரைக்கும் செயல்படும், அதுக்கப்புறம் அமெண்ட் பண்ணி அதை மாற்றினாலும் மாற்றுவாங்க அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் எழுதியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ன வரைக்கும் இங்கிலீஷ் வந்து இணைப்பு மொழியாக தான் இருக்குது, அசோசியேட் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. சரிங்களா, அண்ட் சம் ஸ்டேட்ஸ் லைக் மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ் அண்ட் திரிபுரா, நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸான மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ், திரிபுரா, இங்கே எல்லாமே இங்கிலீஷ் வந்து ஸ்டேட் லாங்குவேஜாக இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் லாங்குவேஜ் தமிழ். இந்தியாவோட அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 22 லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அந்த 22 லாங்குவேஜ் அஃபீஷியல் லாங்குவேஜ், அந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் எல்லாமே இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்கன்னா அசோசியேட் அஃபீஷியல் லாங்குவேஜ், நம்ம தமிழில் வந்து இணைப்பு மொழி அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா, ஆனால் இந்த மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து
ஸ்டேட் லாங்குவேஜாக இருக்குது. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. 8 யூனியன் டெரிட்டரிஸில் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. லைக் அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், சண்டிகா, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, டெல்லி, லக்ஷத்வீப், பாண்டிச்சேரி. ஸோ இதெல்லாத்துலேயும் இங்கிலீஷ் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் லடாக்லேயும் வந்து இங்கிலீஷ் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக இல்லை. இப்போ கரண்ட்டில் இருக்க யூனியன் டெரிட்டரிஸில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து இங்கிலீஷ் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் இல்லை. அதை தவிர்த்து மற்ற எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் இங்கிலீஷ் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் ஈவன் வந்து இன்றைக்கி வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது வந்திருக்க நியூ எஜுகேஷன் பாலிசி முதற்கொண்டு இங்கிலீஷை வந்து கம்பல்சரி லாங்குவேஜாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹிந்தியும் வந்து எல்லா லாங்குவேஜோடும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் டிஸ்பியூட்டாக இருக்குது. பட் இங்கிலீஷ் வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி லாங்குவேஜாக இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ் ஆஃப் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா, த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் அல்லது அந்தந்த பீப்புளோட பர்சனோட மதர் டங், மோஸ்ட் ப்ரிடாமினன்ட்லி ஸ்டேட் லாங்குவேஜ். அண்ட் தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து லீகலாக யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜாக இருக்குது. ஈவன் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் லீகல் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ ஒரு பேன் இண்டியா லாங்குவேஜாக இருக்குது அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் இந்தியாவில் த்ரூ அவுட் இந்தியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லிங்க் லாங்குவேஜாக இருக்குது. இப்போ இன்ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் அப்படின்னு எந்த ஸ்டேட்டுக்குமே இல்லை. இப்போ மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜ் இருக்குது. இப்போ ஹிந்தியும் சரி, ஹிந்தி வந்து எந்த ஸ்டேட், இப்போ நிறைய எந்த ஸ்டேட் பீப்புளும் ஹிந்தி பேச மாட்டாங்க. ஆனால் எல்லா ஸ்டேட் பீப்புளும் ஹிந்தி வந்து தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்பீக். நார்த் இந்தியாலெலாம் போனோம் அப்படின்னா அப்படியே எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க இல்லையா. ஸோ ஹிந்தியும் இங்கிலீஷும் வந்து இந்தியாவில் ஒரு லிங்க் லாங்குவேஜாக இருக்குது. இன் மல்டி லிங்குவல் கண்ட்ரி லைக் இந்தியா தீஸ் டூ லாங்குவேஜ் ஆக்ட் அஸ் லிங்க் லாங்குவேஜ். சரிங்களா? இப்போ வந்து ஹிந்தியை வந்து இந்தியாவோட அஃபீஷியல் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஸ்டேட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹிந்தி பேசுவாங்க அப்படின்லாம் இருக்காது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. அலாங் வித் தட் லாங்குவேஜ் தே ஆல்சோ ஸ்பீக் ஹிந்தி. ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராமினெண்டான இதாக ஒரு லாங்குவேஜாக இருக்குது. ஈவன் நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ், சாகித்ய அகாடமி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் லிட்ரேச்சரில் அதிகம் எடுத்துக்கிறாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக அந்த ஒர்க்குக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்ட்லாம் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷை வந்து அவங்க மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அண்டு அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி செட் பண்ணும்போதுமே எங்கே சூரத்தில், மெட்ராஸில், பாம்பேயில், கேல்கட்டாவில் செட் பண்ணும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மெயினாக வந்து இங்கிலீஷ், அதை வந்து இங்கிலீஷை வந்து ஒரு கனெக்டிவ் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் போர்ச்சுகீஸ் அவங்க கூட, போர்ச்சுகல் அவங்க அது தெரிஞ்சால் கூட அவங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷை வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் லாங்குவேஜாக அவங்களுமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிறோம். அண்ட் இங்கிலீஷோட லேர்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே பை டே வந்து இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெவலப் ஆகுது. லைக் சென்ட் மேரிஸ் போன்ற சேரிட்டி ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளேசஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் மெட்ராஸ், பாம்பே, கேல்கட்டா அப்படின்ற மாதிரியான பிளேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ப்ராட் அண்ட் தே இன்ஸ்டில் வெஸ்டர்ன் தாட்ஸ், கல்ச்சர் அண்ட் வெஸ்டர்ன் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இன் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இந்தியாலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லாங் கான்ட்ரவர்சி இருக்குது. இந்த இங்கிலீஷை வந்து வச்சுக்கலாமா அஃபீஷியல் லாங்குவேஜாக, இல்லை ஹிந்தியை வச்சுக்கலாமா, இல்லை ஆல்ரெடி இருக்க இந்த 22 லாங்குவேஜஸ் இருக்கட்டுமா அப்படின்னு மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் பி மெக்காலே, நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம், அவர் தான் தாமஸ் பி மெக்காலே. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் இந்தியா.
அவர் வந்து அவரோட அஃபீஷியல் மினிட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து நம்ம இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து தரணும் ஃபார் தி இந்தியன்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்மளோட லாங்குவேஜ் தெரிஞ்சா தான் நம்ம வந்து அவங்கள வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்கள வைக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் அந்த டைமில் டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் மேண்டட்டரி இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நம்ம இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் எழுதுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்லாம் வந்து ஈவன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே இருந்தது. அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்தது. அண்ட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் 1813 வந்த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கிலீஷ் டீச்சிங்கும் இங்கிலீஷ் லேர்னிங்கும் வந்து எம்ப்ளாய் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, சான்ஸ்கிரிட் லேர்னிங் அண்ட் அராபிக் லேர்னிங்கை விட இங்கிலீஷ் லேர்னிங் வேர்த் லேர்னிங். ஸோ இங்கிலீஷ் படிச்சிங்க அப்படின்னா நாங்கள் பிரிட்டிஷ் எம்பையர்லேயே உங்களுக்கு வேலை தர்றோம் அப்படின்ற மாதிரியான ப்ரொபகேண்டாலாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால மெனி பீப்புள் ஸ்டார்டட் லேர்னிங் இங்கிலீஷ், சரிங்களா? ஸோ ராதர் தென் லேர்னிங் சான்ஸ்கிரிட் அண்ட் அராபிக். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஹிந்துஸ் பார்த்தோம் அப்படின்னா சான்ஸ்கிரிட் படித்தாங்க, அண்ட் மெனி முஸ்லிம்ஸ் தே லேர்ன்ட் அராபிக். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி ப்ரொபகேண்டாலாம் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷ் லேர்னிங், அதே மாதிரி அந்த டைமில் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து தே ஹெல்ட் வேரியஸ் பொசிஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் தே பிகேம் சோல்ஜர்ஸ் ஆர் சிப்பாய்ஸ் இன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, சரிங்களா? ஸோ 1857 வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு 3 யூனிவர்சிட்டிஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வந்து சென்ட் மேரி ஸ்கூல் வந்து ஒரு 3 பிளேசஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எங்கே மெட்ராஸ் பாம்பே கல்கட்டாவோ, அதே மாதிரி ஒரு 3 யூனிவர்சிட்டிஸ் வெஸ்டர்ன் ஸ்டைல் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நாலந்தாம் மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலான எஜுகேஷன் கொடுத்தாங்க, எஜுகேஷன் தந்தாங்க. வேற வெஸ்டர்ன் ஸ்டைல் யூனிவர்சிட்டிஸ்லாம் 1857 அப்புறம் வந்து வந்தது. அதில் வந்த யூனிவர்சிட்டிஸ் தான் பாம்பே யூனிவர்சிட்டி, கேல்கட்டா யூனிவர்சிட்டி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, எல்லாமே அந்த டைமில் 1857 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் வந்து அலகாபாத் யூனிவர்சிட்டி, பஞ்சாப் யூனிவர்சிட்டி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பஞ்சாப் யூனிவர்சிட்டி அப்படின்றது இப்போ இந்தியாவில் இல்லை, இப்போ லாகூரில் இருக்குது பாகிஸ்தானில். ஸோ இங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வெஸ்டர்னைஸ்டு வெஸ்டர்ன் ஸ்டைல் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து நிறைய டெவலப் ஆச்சு. அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1928 வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் வாஸ் அக்செப்டட் ஆஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் த இலைட் பீப்புள், ரொம்ப ரிச் கிளாஸ் ராயல் பீப்புளோட ஒரு லாங்குவேஜாக பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா, இந்த ராயல் பீப்புளான லாங்குவேஜாக இல்லாமல் எல்லாத்தோட லாங்குவேஜாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது பார்த்தோம் அப்படின்னா, நிறைய வேரியபிள் இருந்தது. இப்போ இந்தியன் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. எதனால வந்து இந்த நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் இந்தியன் இங்கிலீஷ்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 டெஃபினைட் ரீசன்ஸ்னால. அந்த 3 டெஃபினைட் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஹைலைட்டிங் இட் யூ ஃபார் யூ proficiency in terms of acquisition. So, அந்த லாங்குவேஜ் வந்து அக்வயர் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொஃபிஷியன்சி அது வந்து டிஃபர் ஆச்சு. ரீஜினல் ஆர் மதர் டங், ஸோ ரீஜினல் ஆர் மதர் டங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தது. இப்போ நம் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு தமிழோ இல்லை உங்களுடைய மதர் டங்கோ கற்றுக்கும் போது உங்களுடைய அந்த லாங்குவேஜ் சிஸ்டம் உங்களோட பிரெயின் கிளியராக இருக்கும். ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கும் போது புதுசாக கற்றுக்குவீங்க. பட் இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியா இந்த வார்த்தைக்கு இதுவோ, ஐ எம் கோயிங் டு டெம்பிள், நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு இப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்மளா சொல்கிறோம். அதே மாதிரி அந்த எத்தனிக் பேக்ரவுண்ட், கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், ஸோ இது இதெல்லாமே டிஃபர் ஆச்சு. ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னா, வேரியபிள்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வந்து வந்துச்சு இந்தியன் இங்கிலீஷ்க்கு. இந்தியாவுக்குள்ளே இருக்க நிறைய வேர்ட்ஸே வந்து இப்போது சில வேர்ட்ஸ் நார்த் இந்தியாவில் பேசுகிற நிறைய வேர்ட்ஸ், லைக் இப்போ கேல்கட்டாவில் பேசுகிற நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க ரிலேட்டடான வேர்ட்ஸ்லாம் வந்து அந்த இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேசிலெக்ஸ் வந்துச்சு. வாட் இஸ் பேசிலெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிஜினைஸ்டு, ஒரு பிஜின், பிட் PIDGIN பிட்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஜினைடு வெரைட்டிஸ் பிட்ஜின் அப்படின்னா என்னென்னா, ஆஃப் யூ லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிட்ஜின் லாங்குவேஜ், சரிங்களா? இப்போ எப்படி
ஜார்கன். ஜார்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்குள்ள மட்டும் பேசுகிற லாங்குவேஜ் ஜார்கன். அது மாதிரி பிட்ஜின் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள மட்டும். ஜார்கன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி வந்து என்ன அப்படின்னா டெக்னிக்கல் கம்யூனிட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு சர்டன் பர்சனாக இருக்கலாம், ஒரு சர்டன் ப்ரொஃபஷன் சேர்ந்த ஒரு லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஜார்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க காஸ் எடு அப்படின்னு சொன்னாங்கன்னா, காஸ் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு பஞ்சு மாதிரி, காட்டன் மாதிரி, காட்டன் க்ளோத்தில் இருக்கிறது காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரியான சில பிஜனைஸ்டு சாரி ஜார்கன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. பிஜன் அப்படின்னு ஒரு சர்டன் லிமிட்டட் கம்யூனிட்டிக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி நிறைய பேசிலெக்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்துச்சு. அந்த மாதிரியான பேசிலெக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்ஸ் வாலா இங்கிலீஷ், பட்லர் இங்கிலீஷ், பேரர் இங்கிலீஷ், பேரர் இங்கிலீஷ்க்கு இன்னொரு பேர் கிச்சன் இங்கிலீஷ், அண்ட் பாபு இங்கிலீஷ். இந்த மாதிரியான கொஞ்சம் ப்ராப்பரான இங்கிலீஷ் இல்லாமல், கிராமட்டிக்கல் ப்ராப்பர் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ண இங்கிலீஷ்லாம் நிறையா வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, பாக்ஸ் வாலா இங்கிலீஷ், பட்டர் இங்கிலீஷ், பேரர் இங்கிலீஷ் ஆர் கிச்சன் இங்கிலீஷ், அண்ட் பாபு இங்கிலீஷ். அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதர் டங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியன் இங்கிலீஷில் இருந்தது. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க, பெங்காலி இங்கிலீஷ், குஜராத்தி இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ், இந்தியன், இண்டோ ஆரியன் இங்கிலீஷ், டிரவிடியன் இங்கிலீஷ். இப்போ நம்மளோட இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரிடாமினன்ட் ஆஃப் ஆ சவுண்ட்ஸ், நம்ம இதில் ஆ சவுண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து கார் அப்படின்றத கார் அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணுவோம், கா. இதே வந்து கேரளாவில் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து அந்த ஓ சவுண்ட் வந்து ப்ரிடாமினன்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருக்க நிறைய இது பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஹெச் வேர்ட்ஸை அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, எஸ்ஹெச் வேர்ட்ஸை ப்ராப்பராக ப்ரனன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல், இஸ்கூல் அந்த மாதிரி, அதுவும் ஸ்கூல் மட்டும்தான். அப்புறம் ஷூ வந்து ஷூ தான், அவங்கேயும் அவங்க ஷூ தான் சொல்லுவாங்க, ஷூ சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்ஸ் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மதர் டங் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அண்ட் இதில் இந்த பேசிலெக்ட் இல்லாமல் ஒரு டிஸ்டிங்கான ஒரு நல்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கு ஈக்குவலண்டான ஒரு இங்கிலீஷ் இந்தியாவிலேயே இருந்தது. அது வந்து ஆங்கிலோ இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆங்கிலோ இந்தியன் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் மெயின்டைன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். எப்படி பேசிலெக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இங்கிலீஷோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இந்தியன் லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ப்ரிடாமினன்ட் பண்ணிச்சோ, அது மாதிரி இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலோ இந்தியன் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஆல்மோஸ்ட் கோப் அப் வித் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், சரிங்களா? ஏன்னா இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் சர்வீஸ்மேன் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஆஸ்பிரிங் தான் வந்து இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸாக இருந்தாங்க. நீங்கள் இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ் திருச்சி, சென்னை, மதுரை, இந்த மாதிரி நிறையா சிட்டிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னுமுமே அந்த ஒரு ஒரு ஆங்கிலோ இந்தியன் செட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்கிறத நீங்கள் வந்து யூ கேன் விட்னஸ். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே டெவலப் ஆச்சு. அண்ட் வென் இட் கம்ஸ் டு கிராமர், ப்ரனன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர் சவுண்ட் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கார், வேற என்ன பிரான்ச், பிரான்ச் நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் பிரான்ச் இருக்கும், பட் எண்டு ஆர் சவுண்டை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் பர்பஸாகவே ப்ரனன்சியேஷனில். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த இன்டர்நேஷன்ஸ்க்குலாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டோம், எல்லா ஃபுல் வவல்ஸையும் வந்து ப்ரொனன்ஸ் பண்ணோம். ஃபோட்டோகிராஃபி, நம்ம அது ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி நிறையா ரெடினஸ், அவைலபிள். ஸோ சில எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அந்த பெனல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் சிலபிள்லேயே ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட், சரிங்களா? ஸ்டூடெண்ட் அந்த டியூவில் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோம், ஆனால் நம்ம ஸ்டூ அங்கேயே என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபோட்டோ, ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது இல்லை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆல்வியோலர் கான்சனன்ஸ், ட, ட, அதோட இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எப்படி ஆரை வந்து ப்ரொனன்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம டர்ட ஆல்வியோல கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
அந்த ஆல்வியோல ப்ளோசிவ்ஸ், ஆக்சுவலாக இது ஆல்வியோல ப்ளோசிவ்ஸை நம்ம வந்து அதிகமாக வந்து ப்ரனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃப்ரிகேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திங்க், தட், அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து நிறைய டைம் அந்த பிரெத்து வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க திங்க் அப்படிம்பாங்க, நம்ம திங்க் இன்னும் அந்த நீங்கள் மைக்கு கிட்டேலாம் வச்சு திங்க் சொன்னீங்கன்னா காற்று சிலர்லாம் பேசும்போது அந்த ஏர் போய் மைக்கில் வந்து இதாகும். ஸோ திங்க், தட், அதே மாதிரி டேக், டால், இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இப்போ கூட நீங்கள் கையை வந்து உங்கள் மவுத் கிட்டே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட்ஸ் லைக் த்ரீ ஆஃப் தோஸ், ட்ரீ ஆஃப் தோஸ், அதில் நம்ம எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுவோம், ட்ரீ ஆஃப் டோஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஃப் சவுண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப் சவுண்டு அடிக்கடி வந்து இட் இஸ் ஆஸ்பிரேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் அப்படின்றத நிறைய இன்னும் நிறைய பீப்புள் வந்து இந்தியாவில் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட், ஃபூ ஃபூ அந்த பா சவுண்டு சரிங்களா, ஃபுட் அதை ஃபுட் அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓல்டு அண்ட் லோ வவல் லைக் ஓ அந்த ஆ சவுண்ட், ஓல்டு லோ சரிங்களா, அது ஓல்டு லோ, ஆனால் நம்ம ஓல்டு லோ அப்படின்னு அதோட இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ரனன்சியேஷனில் டிஃபர் ஆகுது. எஸ்பெஷலி இந்த வேர்டு ஸ்கூல் அப்படின்ற இந்த வேர்டு நிறையா பிளேஸில் ஈவன் பஞ்சாப்லாம் வந்து பார்த்தோம்னா இஸ்கூல் இஸ்கூல், அதே மாதிரி ஸ்கூல் சகூல் அப்படின்னு காஷ்மீர்லேயும் ப்ரொனன்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா பிளேசஸில் ஈவன் அந்த நார்தர்ன் தமிழ்நாட்டில் நிறையா பிளேசஸில் வந்து பார்த்தோம்னா இஸ்கூல் ஸ்கூலுக்கு போகிறேன் இஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற ப்ரனன்சியேஷன் இன்றும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ப்ரனன்சியேஷன் வேரியேஷன்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியன் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்றோம். அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் விடபிள்யூ இந்த ப்ரனன்சியேஷன் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். அது வைனா வைனா, இப்போ வைன் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லிப்ஸ் வந்து ஓ ஷேப்பில் போகணும். வைன் அதே வைன் குடிக்கிற வைன்க்கு ஓ ஷேப்பில் போகணும். இதே திராட்சை குடி வைன்க்கு நம்மளோட லோவர் லிப் வந்து இட் ஹேஸ் டு கோ க்ளோசர் டு த அப்பர் டீத் ரிச் வைன் சரிங்களா, அது வைன் குடிக்கிறது வைன் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் லிப்பு சரிங்களா. நம்ம எல்லாமே இதை மாற்றி மாற்றி சொல்லுவோம், வேனுக்கு வேன் அப்படின்னு ரவுண்ட் ஷேப்பில் சொல்லுவோம். ஆக்சுவலாக வேனுக்கு நம்மளோட லோவர் லிப் என்ன பண்ணும், லோவர் லிப் வந்து அப்பர் டீத்துக்கு போகணும், அது பைலே அதாவது லேபியோ டென்டல், லேபியோ டென்டல் ஃப்ரிகேட்டிவ் அது வைன் விஐஎன் வேன் வேன் வந்து லேபியோ டென்டல் ஃப்ரிகேட்டிவ். ஆனால் நம்ம இதன் என்ன பண்ணுவோம், வெறும் பைலேபியல் ஃப்ரிகேட்டிவாக யூஸ் பண்ணுவோம். பைலேபியல்னு ரெண்டே ரெண்டு லிப்ஸில் மட்டும் வேன் அப்படின்னு சொல்லுவோம் சில நேரம் சரிங்களா. அதே மாதிரி வாமிட், வாமிட்டுக்கும் வந்து ஓ ஷேப்பில் நம்ம லிப்ஸ் இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. வாமிட் வந்து லோவர் லிப் வந்து என்ன பண்ணுவோம், இட் ஹேஸ் டு கோ க்ளோஸர் டு த அப்பர் டீத் ரிச். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரெவிடியன் லாங்குவேஜ், டிரெவிடியன் லாங்குவேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜே எல் எம் என் எல்எம்என் விச் மீன்ஸ் எல் எல் எம் என் அதில் வந்து அந்த யா சவுண்டு இந்த ஜே அப்படி அதுங்க ஜேன்னு இருக்கு இல்லைங்களா, ஜேன்றது யா சவுண்டு அந்த ரெண்டு ஸ்லாஷ்குள்ள இருக்கு ஒரு வேர்டு அப்படின்னா அது வந்து ஃபோனெடிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போது இது வந்து ஜே ஜேன்ற சவுண்டு இல்லைங்க, இது வந்து யான்ற சவுண்டு சரிங்களா. இந்த யான்ற சவுண்டு நம்ம எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுவோமா, நம்ம எல் எம் என் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த டபிள்யூட ப்ரிடாமினன்ட் ஓல்டு ஓப்பன் அப்படி தான் சொல்லுவோமா, ஆக்சுவலாக அது ஓல்டு ஓல்டு ஓப்பன் அந்த மாதிரி சொல்லாமல் ஓல்டு ஓப்பன் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்படின்றாங்க. இந்த சொல்கிறோன்றது நாமன்றது நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், பொதுவாக இது எல்லாமே இந்தியன் இங்கிலீஷில் இந்த மாதிரியான ப்ரனன்சியேஷன் இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டே பை டே அந்த ப்ரனன்சியேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் போது இதை நிறையா நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க இன்க்ளூடிங் யூ பீப்புள் சரிங்களா. ஸோ அதே மாதிரி சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாய்ஸ்லெஸ் இன்டர் வோக்காலிக் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா இந்த கா, சம்மர் சில்லி, இந்த 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 வாய்ஸ்லெஸ்ஸை வந்து அப்படியே டபுளாக பிரித்து இது பண்ணுற மாதிரி
இது பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பெங்காலிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சவுண்டும் கிட்டத்தட்ட ஹோமோஃபோன் மாதிரியே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போவல் டவல் போவல் எல்லாமே போவல் ஓவல் பாவுவாவும் கிட்டத்தட்ட ஹோமோஃபோன்ஸ் மாதிரி ப்ரொனன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜா சவுண்டு, ஜா சவுண்டும் ஜா சவுண்டும் ஒரே மாதிரி ஜெட் ஜெட். நம்ம என்ன பண்ணுறோம், இஜெட் ஜீரோ அப்படிதான் ப்ரொனன்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அது ஜீரோ, நம்ம ஜீரோ ஜெட். அதே மாதிரி டெம்பிள் அல்லது டம்பிள் அந்த மாதிரிலாம் நம்ம டம்பிள், ஐ வென்ட் டு டம்பிள் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அது டெம்பிள், சாரி டெம்பிள். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வேரியஸான ப்ரனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் வென் இட் கம்ஸ் டு கிராமர், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எஸ்பெஷலி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் ஆஸ் சூன் அஸ் அந்த இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ்க்கு பின்னாடி இமீடியட்டாக வேர்பு தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றத நம்ம நிறைய நேரத்தில் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. வாட் வுட் யூ லைக் டு பை அப்படின்றத ப்ராப்பரானது. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், வாட் யூ வுட் லைக் டு பை, வாட் யூ லைக் டு ஹாவ், வாட் வுட் யூ லைக் டு ஹாவ் அப்படின்றது பதிலாக வாட் யூ வுட் லைக் டு ஹாவ் அப்படின்னு நம்ம ப்ரனன்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வேர்பை வந்து சப்ஜெக்டுக்கு முன்னாடி இன்ட்ராகேட்டிவ் க்வெஷ்சன்ஸில் வேர்பு தான் ஃபஸ்ட்டு வரணும். வேர்பு ஹேஸ் டு, சப்ஜெக்ட் ஹேஸ் டு ஃபாலோ த வேர்ப் அப்படின்ற ரூலை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்ம அப்படியே இஸ் திஸ் யுவர் பைக் அப்படின்றது போல திஸ் இஸ் யுவர் பைக் அப்படின்னு அப்படியே க்வெஷ்சன் கேட்டுறோம் சரிங்களா. அந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் அப்படி இது பண்ணுறோம். அண்ட் டெஃபினைட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே சில நேரத்தில் நம்ம இது பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் இஸ் க்ளோஸ்ட் டுடே, இட் இஸ் த நேச்சர்ஸ் வே, அந்த மாதிரி அந்த டெஃபினைட் ஆர்டிக்கலாம் சில நேரத்தில் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்டெஃபினைட் ஆர்டிக்கலும் கிவ் மீ ஒன் புக், இந்த ஒன் புக்கை நம்ம இந்த ஒன், ஐ ஹாவ் ஒன் ருபி, ஐ ஹாவ் ஒன் பென், இந்த ஒன்னுன்ற வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். அது நம்ம ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ புக், கிவ் மீ அ ருபி, கிவ் மீ அ ஹெல்ப் அல்லது கிவ் மீ அ சான்ஸ், கிவ் மீ ஒன் சான்ஸ், அதெல்லாம் நம்ம இது பண்ண தேவையில்லை சரிங்களா. இதுக்கு ரீசன் டூ புக்ஸ் அந்த மாதிரி வர்றதுனால. அதே மாதிரி இந்த ஹேவிங் ஐஎன்ஜி ஃபார்ம், நம்ம எங்கே போனாலும் ஐஎன்ஜி ஃபார்ம், ஐ எம் ஹேவிங் டூ புக்ஸ், தப்பு யூசேஜே தப்பு. லீலா இஸ் ஹேவிங் டூ புக்ஸ் இல்லை, லீலா ஹேஸ் டூ புக்ஸ், ஐ ஹாவ் டூ புக்ஸ். அதே மாதிரி ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த சுச்சுவேஷன், தப்பு, ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன். ஐ எம் நாட் நோயிங் திஸ், ஐ டு நாட் நோ திஸ், ஐ எம் நோயிங் திஸ், ஐ நோ திஸ். யூ மஸ்ட் பி நோயிங் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, யூ மஸ்ட் நோ அல்லது யூ மஸ்ட் பி அவேர் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். நிறைய பேர் அதே மாதிரி இந்த பேசும்போது பார்த்தீங்கன்னா யூசி அப்படின்ற யூசேஜ் வரும். அதே மாதிரி லைக் அப்படின்ற யூசேஜ். ஸோ இந்த மாதிரியான நிறைய அன்வான்டான விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆகும். இப்போ நான் பேசும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓகேன்ற இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். காரணம் என்னன்னா அது புரிஞ்சுதா அப்படின்றதோட ரெஃபரன்ஸ் தான். பட் நிறைய பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூசி ஐ லைக் யூசி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. யூசி அதே மாதிரி யூ மஸ்ட் பி நோயிங் அப்படின்னு அடிக்கடி, யூ மஸ்ட் பி நோயிங் அல்லது யூ மஸ்ட் பி அவேர், யூ மஸ்ட் பி அவேர் கரெக்டான யூசேஜ் தான். பட் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனெக்டிவான ஒரு சென்டென்ஸாகவே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் மீனிங், ஐ பாட் சம் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் அந்த மாதிரியான வேர்ட்ஸு. ஒன் ஒன் பீஸ் ஆஃப் கேக், வை யூ டோன்ட் கிவ் திம் ஒன் ஒன் பீஸ் ஆஃப் கேக். ஒரு ஒவ்வொன்றா கொடுத்துருக்க வேண்டியதை நம்ம சொல்கிறோம்ல, ஒவ்வொன்றா அந்த ஒவ்வொன்றா தான் ஒன் ஒன் பீஸ் ஆஃப் கேக். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஃப்ளூயன்ஸ், மதர் டங்கோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய யூசேஜஸ் வருது. அதே மாதிரி எஸ்ஆர்னோ க்வெஸ்சனோட டேக்லாம் பாருங்கள், ஹீ இஸ் கம்மிங், எஸ் வரான்ல, எஸ் ஆக்சுவலாக ஹீ இஸ் கம்மிங்கோட டேக் என்னவாக இருக்கும், இஸ்இன்ட் ஹீ இருக்கும். ஆனால் நம்மளா எப்படி டேக் யூஸ் பண்ணுறோம், ஹீ இஸ் கம்மிங் எஸ், ஷீ இஸ் ஹெல்பிங் யூ நோ, ஷி வாஸ் ஹெல்பிங் யூ நோ அப்படின்றது. அப்போ அதோட டேக் என்னது, வாசன் ஷீ அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம டேக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எந்த வேர்டு வந்தாலும் ஜென்ரலைஸ்டாக இசன்ட் இட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிட்டு இருக்கும் போதே இசன்ட் இட் அப்படிம்பாங்க சரிங்களா. ஒரு கான்செப்டை சொல்லிட்டு இசன்ட் இட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த இசன்ட் இட் வந்து நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. தே ஆர் கம்மிங் டுமாரோ இசன்ட் இட், ஆர்ன்ட் தே வரணும் அல்ல சரிங்களா.
ஸோ அந்த அங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இசன்ட் இட், எது சொன்னாலும் இசன்ட் இட், ஓகே. யாராவது வந்து எதாவது சொன்னாலும் இசன்ட் இட், இசிட் அப்படின்றது அந்த இசிட் தான் வந்து ஆக்சுவலாக இசன்ட் இட் தான் இப்போ இசிட்னு மாறிடுச்சு நிறைய இடத்துல. இசிட் இசிட் இசிட், ஓகே. ஸோ நான் இந்த இசன்ட் இட்டும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இசன்ட் இசிட் அப்படின்றதும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் எதுக்காக இருந்தாலும் இட் செல்ஃப், சரிங்களா, அந்த இட் செல்ஃபு மை செல்ஃபு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே மை செல்ஃப், வாட் இஸ் தட் மை செல்ஃப், ஹவு கேன் அ ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனோன் ஸ்டார்ட் அ சென்டென்ஸ், மை செல்ஃப் இஸ் ராம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஐ எம் ராம்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அது மை நேம் இஸ் ராம்னு சொன்னால் கூட எவ்வளோ பரவாயில்ல, மை செல்ஃப் இஸ் ராம், மை செல்ஃப் இஸ் கம்மிங் ஃப்ரம் அப்படின்னா ஐயோ அந்த மாதிரி. ஸோ அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் இட் செல்ஃப் மை செல்ஃப் யோர் செல்ஃப் யூ யோர் செல்ஃப் ஹேஸ் டு கம், நீ நீ மட்டும்தான் நீயே வரணும். ஸோ இட் வாஸ் காட்ஸ் ஆர்டர் இட் செல்ஃப், இட் வாஸ் காட்ஸ் ஓன் ஆர்டர், தே லிவ் லைக் தட் ஒன்லி, அந்த ஒன்லி வாய்ஸ் தட் தே லிவ் லைக் தட், தட் இஸ் ஹவு தே லிவ். ஸோ அதுதான் சிம்பிளாக தட் இஸ் ஹவு தே லிவ், சரிங்களா. அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லும் போதும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இப்போ எஸ்டர்டேன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணும், சரிங்களா. ஐ பாட் த புக் எஸ்டர்டே, எதுக்கு எடுத்தாலும் இந்த ஹேவ், எப்படி நம்ம ஐஎன்ஜி இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட இன்ஃப்ளூயன்ஸ், ஐ ஹவ் சீன் தட், ஓகே, ஐ ஹவ் சீன் தட் மூவி, ஓகே குட், தட் இஸ் அ குட் இங்கிலீஷ், ஐ ஹவ் சீன் தட் மூவி லாஸ்ட் வீக், தப்பு, லாஸ்ட் வீக்னு வந்துருச்சாலே ஐ ஹாவ் வரக்கூடாது, ஐ சா த மூவி லாஸ்ட் வீக் தான், ஐ ஹவ் ஆல்ரெடி ஈட்டன் த லஞ்ச், ஓகே கரெக்டு, ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன் த லஞ்ச் எஸ்டர்டே, அல்லது ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன் த லஞ்ச் 2 hours ஆகும், அந்த 2 hours ஆகும்னு பாஸ்ட் வெர்ப் வரும்போது ஐ ஏட் த லஞ்ச், ஓகே. ஸோ டைமோட ரெஃபரன்ஸ் வரும்போது அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸே வரக்கூடாது, சரிங்களா. சிம்பிள் பாஸ்ட் தான், டைமோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை பற்றி ரெஃபர் பண்ணும்போது நம்ம தாராளமாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் சீன் த மூவி யூஸ் பண்ணலாம், ஐ ஹாவ் ஆல்ரெடி சீன் த மூவி, ஸோ ஃபார் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் 7 chapters, அல்லது ஸோ ஃபார் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் 6 chapters. ஸோ அந்த மாதிரி இந்த ஸோ ஃபார், ஆல்ரெடி, நாட் இட், ஜஸ்ட் நவ், இந்த மாதிரியான சர்டன் டேர்ம்ஸ்லாம் வரும்போது நம்ம தாராளமாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் டைமை ரெஃபர் பண்ணுற வேர்டு எஸ்டர்டே, அகோ, ஏர்லியா, இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வரும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிடாமினன்ட்டாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கிராமரில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்பு. அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம எங்கெங்கே எந்தெந்த லாங்குவேஜில் இருக்க வேர்டெலாம் லோக்கல் வேர்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா, ஃப்ரம் போர்ச்சுகீஸ்லேருந்து ஆல்மீரா அல்மாரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆல்மீரா, ஆயா, கேஸ்ட், பியான், அதே மாதிரி இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ்லேருந்து அப்படியே மாறிடுச்சு. அதே மாதிரி போர்ச்சுகீஸ்லேருந்து பேம்பு, பீட்டல், கொயா, காப்ரா, கரி, மேங்கோ, இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய இண்டிஜீனியஸ் வேர்ட்ஸ், பெங்காலி வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணா, பங்களாவ், சீட்டா, சின்ஸ், சிட், டெக்காய், டாக், பங்களோ, ஜோத்பூர்ஸ், ஜொகர்நாச், மலிகட், காட்வே, காட்னி, பைஸ், புக்கா, பண்டிட், ருபி, ஷாஹிப், துசோர், அச்சா அச்சா அச்சா, நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நிறைய ஹிந்தி பீப்புள் என்ன சொல்லுவாங்க, அச்சா அச்சா ஐ கோ, ஓகே ஓகே, நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஓகே ஓகே, அந்த டபுள் ஓகேலாம் தேவையில்லை. அதே மாதிரி நம்மளோட நம்பர் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரோர்லாம் இருக்குது. ஆக்சுவலாக க்ரோர்லாம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் இல்லை, அமெரிக்கன் இங்கிலீஷ்லேயும் இல்லை. க்ரோர்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, க்ரோர்னா 10 million தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம க்ரோர்னா என்ன சொல்கிறோம், க்ரோர்னா வந்து க்ரோர் ருபி, க்ரோர் ஆஃப் ருபி அதெல்லாம் சொல்கிறோம், சரிங்களா. அந்த க்ரோர்ன்ற யூசேஜே இல்லை. அதே மாதிரி நம்மளாம் வந்து சமோசா, சமோசானா என்ன அப்படின்னா என்வலப் ஆஃப் ஃப்ரைடு டோ ஃபில்டு வித் வெஜிடபிள் ஆர் மீட், அதுதான் சமோசா. நம்ம இங்கிலீஷில் பேசும்போதும் ஸ்ரீ, மிஸ்டர், ஸ்ரீமதி, இந்த மிஸ்டருக்கு பதிலாக ஸ்ரீ யூஸ் பண்ணுறோம், மிஸ்ஸஸ்க்கு பதிலாக ஸ்ரீமதி யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. அதே மாதிரி அராபிக் ஆர் பெர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து தீவான், டர்பா, மொகல், இந்த மாதிரி யூசேஜ், சிப்பாய், ஷ்ரூஃப், சரிங்களா, ஜமீன்தார், வக்கீல், இந்த மாதிரியான நிறைய வேர்ட்ஸு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறையா ஹைப்ரிட் வேர்ட்ஸ், ஹைப்ரிட் வேர்ட்ஸ்னால் இங்கிலீஷ் பாதி லோக்கல் லாங்குவேஜ் பாதி கலந்து நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிராமின், ஹூட், ஹூடுன்றது இங்கிலீஷ் வேர்டு, பிராமின்றது
ஹிந்தி வேர்டு. பிராமின் ஹூட், கோகனட் பாயசம், அதே மாதிரி கோண்டா ஆர் ஆர்டினன்ஸ், சரிங்களா, கிராமின் பேங்க், கிராமின்னா வில்லேஜ், அதே மாதிரி கோண்டா அப்படின்றது ஒரு சர்டன் செக்ட் ஆஃப் பீப்புள், கோண்டா ஆர்டினன்ஸ், கச்சா ரோடு, கச்சா ரோடுனா என்னது ரொம்ப அழுக்கு, சாதா ரோடு, மண் ரோடு, கச்சா ரோடு, லத்தி சார்ஜ், லத்தின்றது தமிழ் வேர்டு, தமிழ் வேர்டு இல்லை இது சான்ஸ்கிரிட் வேர்டு, லத்தி சார்ஜ், அதே மாதிரி பான் ஷாப், ஷாப்ன்றது இங்கிலீஷ் வேர்டு, பான்றது இந்தியன் வேர்டு, பான் ஷாப், அதே மாதிரி போலீஸ் வாலா, வாலான்றது ஹிந்தி வேர்டு, ஸ்வதேஷி க்ளோத், ஸ்வதேஷி இந்தியன் வேர்டு, டிஃபின் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட் யூசேஜ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம லோக்கல் சென்ஸில் டெவலப் ஆன நிறைய வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ச்மேட், பாடி பாத், பை டு காஃபி, இந்த பை டு காஃபி யூ மைட் ஹவ் ஹர்ட், ஈவன் யூ மைட் ஹவ் யூஸ்ட், whenever we go to hotel we used to order 1/2 soup, பை டூ சூப். ஸோ அந்த மாதிரி 1/2, 1/3, 1/4 அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான், பை டூ சூப். அதே மாதிரி கம்யூனல், கம்யூனல் ரிலேட்டிங் டு கம்யூனல் ரயட்ஸ், இந்த கம்யூனல்ற வார்த்தை, கேண்டோல் அப்படின்ற வார்த்தை. ஸோ இந்த மாதிரி இங்கிலாந்து ரிட்டன்ட் கம்யூனல் ரயட்ஸ், இந்த கம்யூனல் ரைட்ஸ்லாம் பிரிட்டிஷில் இருக்காது, கம்யூனல் ரைட்ஸ் அங்கே பெருசாக கம்யூனிட்டி பேஸ்டு இதெல்லாம் இருக்குது, அங்கே பிரிட்டனில் எப்படி இருக்குன்னா, நீ ரோமன் கேத்தலிக்கா, ஆங்கிலிக்கனா, இல்லை பியூரிட்டனா, இல்லை லூத்ரனா, இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே ஒழிய கம்யூனிட்டி பேஸ்டு டிஃப்ரென்ஸ் இருக்காது, கம்யூனல் ரைட்ஸும் அங்கே இருக்காது. அதே மாதிரி இங்கிலாந்து ரிட்டன்ட், ஃபாரின் ரிட்டன்ட், இந்த மாதிரியான யூசேஜெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். பீன் டு, ஐ ஹவ் பீன் டு சென்னை, அந்த அதெல்லாம் சொல்லுவோம். பீன் டு, ஈவ்டீசிங், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம லோக்கல் சென்ஸ் அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டது. ஃபாரின் ரிட்டன்ட், 420 அப்படின்றது என்னது, நம்மளோட இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டோம். 420 அப்படின்னா சீட் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கிட்டோம், பேஸ்ட் ஆன் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி. அதே மாதிரி ஹெட் பாத், நம்ம பாடி பாத் மாதிரி ஹெட் பாத், அதே மாதிரி இன்டர் டைன், இன்டர் மேரேஜ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து ஹைப்ரிட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து வி ஹவ் காட் லாட் ஆஃப் இன்டர் மேரேஜ், மிலிட்ரி ஹோட்டல், இஷ்யூலெஸ், இஷ்யூலெஸ், வாட் இஸ் இஷ்யூ, இஷ்யூனாலே ஏதோ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், நம்மான இஷ்யூனா ஹவு மெனி இஷ்யூஸ் டூ யூ ஹேவ் அப்படின்னா, ஹவு மெனி ப்ராப்ளம்ஸ் டூ யூ ஹேவ் அப்படின்ற மாதிரி தான் யூசேஜ். ஆனால் இந்தியாவில் இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு, இஷ்யூ. ஸோ ஹீ இஸ் இஷ்யூலெஸ் அப்படின்னா சைல்ட்லெஸ் அப்படின்ற அர்த்தமா. அதே மாதிரி மிலிட்ரி ஹோட்டல், மிலிட்ரி ஹோட்டல்னா மிலிட்ரி, வாட் இஸ் தட், மிலிட்ரி ஹோட்டல், மிலிட்ரி ஹோட்டலில் நான்வெஜ் சர்வ் பண்ணுவாங்களா, அதனால அது மிலிட்ரி ஹோட்டல் தான், விச் மீன்ஸ் விச் ரெஃபர்ஸ் டு நான் வெஜிடேரியன் ஹோட்டல். அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அவரோட ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போனால் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அவுட் ஸ்டேஷன், சரிங்களா. ஸோ அதே மாதிரி செக், ரேஷன் ஷாப், ப்ரீபோன், போஸ்ட்போன், நம்மளாம் உருவாக்கிக்கிட்டது, போஸ்ட்போன் இருக்குது ஆனால் நம்ம முன்னாடி போகிறதுக்கு ப்ரீபோன் வச்சுக்கிட்டோம். ரேஷன் ஷாப், அண்டர் ட்ரேயல், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் டெவலப். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்குமான டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் இங்கிலீஷ்னா டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்தோம். லைக் டிக்கி, இன்ஸ்டெட் ஆஃப் காரோட பூட் அண்ட் ட்ரங்க்குக்கு பதிலாக நம்ம டிக்கின்ற யூசேஜ். அதே மாதிரி நீட்ஃபுல், நம்மளாக யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல் சார், அந்த மாதிரி ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல் அப்படின்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்டெப்னி, ஸ்பேர்வீலுக்கு நம்ம ஸ்டெப்னி யூஸ் பண்ணுறோம். த்ரைஸ், த்ரைஸ் அ வீக் அதெல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளாக நமக்கு இந்தியனைஸ்டு நிறைய ப்ராவபை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம். டோன்ட் சிட் ஆன் மை நெக், டோன்ட் சிட் ஆன் மை ஹெட், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். என் தலையில் விட்டா அவன் என் தலையில் ஏறி உட்காந்துக்குவான், அது அப்படியே இஃப் ஐ அலோ ஹி மே சிட் ஆன் மை ஹெட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி டு சிட் ஆன் சம் ஒன்ஸ் நெக், டு ஸ்டாண்ட் ஆன் சம் ஒன்ஸ் ஹெட், டூ ஒன் திங் சார் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. டூ ஒன் திங், ஒரு ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, அதனால் ஒரு விஷயம் பண்ணுறது, ஒரு விஷயம்னா என்னது, இந்த பேனா தூக்கி நீங்கள் வைக்கிறது ஒரு விஷயம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டூ ஒன் திங், ஹி வாஸ் டூயிங் திஸ் திங் தட் திங், இது பண்ணுறான் அது பண்ணுறான், இது பண்ணுறான் அது பண்ணுறான், டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஹி வாஸ் டூயிங் திஸ் திங் தட் திங், வேஸ்டிங் மை டைம். ஸோ இது மாதிரி நிறைய ஐடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இந்தியன் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு Indian English is far more different from British as well as American English அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் ஆஸ் வெல். அண்ட் இது நம்ம இந்த இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வாட் ஹவ்
சீன். இப்போ பாருங்க, நானே பாருங்க, வாட் வி ஹாவ் சீன் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் சீன் பேசிலெக்ஸ் அண்ட் ப்ரனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் கிராமட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் இந்தியன் இங்கிலீஷ்.